പ്രബലമായ ഊഴിയക്കാരർ മനേവി പിള്ളകൾ പിറർച്ചിക്കുംപടിയാണ് ആടെ അലങ്കാരം ചെയ്യുകാരുകളെ അവർ പരലോകരാജ്യം സെൽവാർകളാ അർമ്മയാന കേൾവി വല്ലമയാന പ്രകാശമാന എപ്പടി വല്ലമയാന പ്രകാശമാന പോച്ചി ആഡംബരമാന ऊलिया पिने मनवियमारे इवर पर्वतार अणीक मन तुरटा परलोक आमेन 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 मत्ते 23 13 मत्ते 23 13 சீக்கிரம் மாயக்காரராகிய வேதபாரகரே இப்படி பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் மாயப்பாரனாகிய ஊழியக்காரனே பரிசேரே மாயக்காரனாகிய ஊழியக்காரியே உங்களுக்கு ஐயோ மாயக்காரனாகிய ஊழியக்காரனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி மனுஷரே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்காதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை நீங்கள் அதுக்கு போகிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை உங்களுக்கு ஐயோ இப்ப இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களும் பிள்ளைகளும் ஊழியக்காரனுடைய பிள்ளைகளும் மனைவியும் போவார்களா निश्चय मूवर தன் பிள்ளைகளை தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நடத்த தெரியாதவனும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் இப்படி நடத்த தெரியாம இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள் இனி ஒரு விஷய கூட அந்த வசனத்தை வாசி தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் நல்ல நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகல நல் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களுமாய் இருக்கணும் மற்றவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது இத்தனை தோசன் வாசித்தார் நாலா அஞ்சவாசி ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் எப்படி நடத்துவான் தேவனுடைய ஜனங்களை எப்படி நடத்துவான் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை ஆடம்பரமாய் அணிவித்து அணிவிக்க அவன் அணிவிக்காமல் நல்ல ஒழுக்கத்தில் நடத்த தவறினால் எப்படி அவன் சபையே திருச்சபையே தேவனுடைய பிள்ளைகளை நடத்துவான் என்று திருச்சபைகள் அல்ல நிறைய திருச்சபைகள் திருச்சபைகள் அல்ல நிறைய உபதேச கூட்டங்கள் கூட்டங்கள் அல்ல ரசிகர் மன்றம் என்று அர்த்தம் உனக்கு அதை தருவார் இதை தருவார் நீ நகை உடுக்கல நீ பூ வச்சில பொட்டு வச்சில நீ அதுல பிசாசு போல இருக்கலாம் யாக்கி போல இருக்க அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இவைய குதூகூலமா கொண்டாடி இவைகளுக்கு உள்ளதெல்லாம் கொண்டு போய் தட்டுவார்கள் ரசிகர் மண்டம் இன்னைக்கு விஜய்க்கு அஜித்துக்கு ரஜினி ரஜினியெல்லாம் முடிஞ்சு ரஜினிக்கு கமல் கமலும் முடிஞ்சு இப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிற ரசிகர் மண்டத்தை போல இன்று இந்த உலகத்துல ரசிகர் மண்டம் இருக்குதே தவிர தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் வேதத்தின்படி நல்லொழுக்கமாய் நடத்த தெரியாதவர்களாய் இருக்கிறார்களே ஆரவாசி
அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன ஸ்திஷனா இருக்க கூடாது. ஏழவாசி அவன் நிந்தனையிலும் அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறமானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். ஆமென். இப்ப இப்படிப்பட்ட ஊழியக்காரனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் பரலோகத்துக்கு போவாங்களா? போகட்டும். நற்சாட்சி பெறாத எந்த பாஸ்டரா இருக்கட்டும், இந்த பீட்டர் பாஸ்டரா இருக்கட்டும், பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. ஹாலேலூயா. ஆண்டவரே, நாங்க 100,000 பேரை ரட்சிக்கப்படுத்தினோம், ஒரு 100,000 பேரை ஆதாயப்படுத்தினோம், 100,000 பேரை சுகப்படுத்தினோம். நீ ரட்சிக்கப்படுத்தின ஒண்ணு இஞ்சு காணலையே, அப்படி செஞ்சியா இல்லையே? அப்பா எங்க போனுமா? தூதனுக்காக செய்து வைக்கப்பட்டிருக்கிற அக்னி கூடத்துக்கு போ. ரகுவா சொல்லுவா, ஒன்னு அறியே, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுவோம், உலகம் பெரியா அறியக்கூடிய விதத்தில் இருக்கிற ஊழியக்காரனே, நீ பதால பரியந்தம் தாழ்த்தப்படுவாய், உலக ஜனங்களை இடரலடிக்க செய்து அதில் நீயும் பிரவேசியாமல் இருப்பாயானால் உனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:9 1 தீமோத்தேயு 6:9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் விழுந்து ஆகும். பெருமையான ஊழியம், ஆடம்பரமான ஊழியம், நாகரிகமான ஊழியம், அலங்கோலமான ஊழியம் செய்கிறவர்கள் பிசாசின் கண்ணியிலே விழுவார்களே. எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? லேவியாகமம் 19:29 தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதினாலே பரிசுத்த குலைச்சல் ஆக்காயாக. ஆமென். ஊழியக்காரருடைய பிள்ளைகள் வேசித்தனம் பண்ணும்படியாக வேசித்தன விபச்சாரிகளுக்கு ஒத்த வேஷம் தரிக்க விட்டு பரிசுத்த குலைச்சல் செய்யாத உன் சிரசில ஆண்டவருடைய பட்டயம் விழும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இப்ப வாசித்தது லேவியாகமம் 19:29 லேவியாகமம் 21:9 ஆசாரியனுடைய குமாரத்தி ஊழியக்காரனுடைய குமாரர் குமாரத்தி வேசித்தனம் பண்ணி பாவங்களை செய்து நீங்கள் பரிசுத்த குலைச்சல் செய்தால், விபச்சாரத்திற்கு ஒத்த பாவம் செய்தால் தண்டனைய தகப்பனுடைய தலையிலும் தாயுடைய தகத்தில் தலையிலும் விழ வைக்கிறீர்களாம். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமென். எப்படி ஊழியக்காரனுடைய பிள்ளைகளும் எப்படி ஊழியக்காரனுடைய மனைவியும் இப்படிப்பட்ட ஆடம்பரமான அலங்காரம் செய்யலாம், செய்தால் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அந்த உங்களுடைய ஆலயம், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை மறந்த கயவர்களும் கவியத்தியுமாய் இருக்கிறீர்களோ? 1 கொரிந்தியர் 3:16-17 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களோ? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், அவர்களை தேவன் பரிசுத்த குலைச்சல் செய்தா பரலோகத்துக்கு போக முடியாது.
ஆமென் சொல்லலாமே இந்த வசனங்களை கேட்டும் இந்த இன்ன நிறைய வசனங்கள் இருக்கு இந்த சத்தியத்தை கேட்டும் நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் இன்னும் ஊழியக்காரனுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் பார்த்து நீங்கள் இருமாப்படைந்தால் இதோ கர்த்தருடைய பட்டயம் உங்கள் குடும்பத்தில் இறங்கும் என்றும் அப்படி இறங்கும் போது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிணங்கள் வீதியில் கடக்கும் என்றும் எருவை போல விழும் என்றும் ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் எச்சரிக்கிற வார்த்தையை நீங்கள் கேளாமல் இருக்கிறீர்களோ தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு தேவனுடைய ஆலயத்தை குத்தி கிழிப்பதற்கு உனக்கு என்ன ஆலயத்தை நீ நோகடிப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்பட வைப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இதோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பாதவர்கள் இதோ ஆண்டவருடைய எரிச்சலை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீ கேட்டும் இன்னும் மனம் திரும்பாவிட்டால் இதோ பரலோக ராஜ்யம் சமீபத்து வந்து கொண்டிருக்கிறது இன்னும் நீ மனம் திரும்பாவிட்டால் இந்த வசனங்களை கேட்டும் புரிந்தோ நீ மனம் திரும்பாவிட்டால் எபிரேயர் 10வது அதிகாரம் 26 29 வரை சொல்லப்பட்டது போல நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்வாயானால் இதே போல் ஒன்று ரெண்டு வாக்கினால் நீ தண்டிக்கப்பட்டு நீ மனம் திரும்பாவிட்டால் உனக்கு ஐயோ 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவனுடைய சிரசில நீ கால்நாள் மிதித்து ஆண்டவருடைய இரத்தத்தை நீ மறுதளித்து ஆண்டவருடைய ஆவியை நீ பரிகாசம் பண்ணினது நிமித்தம் எவ்வளவு கொடிதான ஆக்கினை வரும் என்பதை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டுமா மனம் திரும்பு மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் இதோ சமீபத்து வந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் உன்னை பார்த்து எச்சரிக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக